सच्चिदनंदय हेतवे हेतव तापत्रनाशा श्रीकृष्णाये वो नम आगी वदने लक्ष्मीस वक्षसी यस्ते हृदय ये तं नृसींह अहम् भजे जन्मा से यतरतवभस्वराठि तेने ब्रह्मय आदि कव मुह्यं यूरय तेजो वारिमृता यथ विनम्र सर्गो मृषा धाना सत्यं परं धीमहि काञ्चीगुण उल्लसश्रोणिं हृदयाम्भोजविष्टरं दर्शनीयतमं शान्तं मनोनयनवर्धनम् अपीच्य दर्शनं शश्वत् सर्वलोकनमस्कृतं सन्तं वयसि कैशोरे भृत्यानुग्रहकातरं कीर्तन्यतीर्थयशसं पुण्यश्लोकयशस्करं ध्यायेद्देवं समग्राङ्कं यावन्न मनः स्थितं व्रजन्तमासीनं शयानं वा गुहाशयं प्रेक्षणीय ईहितं ध्यायेत् शुद्धभावेन चेतसा பகவான் கபிலர் தேவகுதிக்கு வந்து அஹ் யோகத்தினுடைய ஒரு முறைய சொல்லி அதுல பகவத் தியானத்தினுடைய ஒரு பிராதியத்தை ஆஹ் காமிச்சுட்டு வர்றார் பிராதான்யம் மத்தமில்ல பகவான தியானம் பண்ணும் பொழுது அவனுடைய ஆஹ் உருவம் எப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷனை சொல்லிட்டு வரார் விஷ்ணுவனுடைய உருவத்தை வந்து வர்ணிச்சுட்டே வர்றார் அங்க வர்ணிக்கும் பொழுது மொத்தமா நமக்கு வந்து வர்ணிச்சு ஏன்னா இனிமே வந்து ஒவ்வொரு அங்கத்தையும் எப்படி மனசுல நம்ம வந்து வைக்கணும் அவனை அப்படிங்கறதுக்காக நமக்கு ரொம்ப அப்டிராக்ட இருந்தா சிலதெல்லாம் வந்து மனசுல வந்து பதியாதுங்கிறதுக்காக இந்த குட்டி குட்டி டீடெயில்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம சொன்னோம்னா அப்போ இன்னும் நன்னா மனசுல வந்து பதியும் அந்த பகவத் ஸ்வரூபம்ங்கிறதுக்காக நமக்கு வந்து இத்தனை டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பல ஸ்தோத்திரங்கள் இருக்கு ஒரே ஒரு ஸ்தோத்திரம் போருமே அப்படி இல்ல ஒருத்தருடைய வாசனைக்கு ஏத்த மாதிரி அவரவருடைய இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி பகவானுடைய கொடுத்தோம்னா எல்லாருக்கும் அந்த கிரியேட்டிவிட்டி கிடையாது எல்லாருக்குமே அந்த பிரதிபாஸ்வரூபம் கிடையாது அனுபவிக்க முடியும் ரசிக்க முடியும் ஆனா அதை இமேஜின் பண்ணி அந்த அளவுக்கு நம்மளால வந்து பகவான பார்த்து இமேஜின் பண்ணி அவன் இப்படி எல்லாம் இருக்கலாம்னுட்டு பலவிதமா நமக்கு வந்து பண்ண முடியாததுனால கவிகள் ஞானிகள் ரிஷிகள் நமக்கு வந்து இந்த மாதிரி பல விஷயங்களை கொடுத்துருக்கான் பல ஸ்தோத்திரங்களும் பல இடங்கள்ல பகவத் வர்ணனையும் இந்த பாகவதத்துல முழுக்க அங்கங்க நமக்கு ஒரு ருச்சிய கொடுக்கறதுக்காக அப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் அங்க வருது ஏன்னா அதை வச்சுட்டு மனசுல இன்னும் நன்னா உருப்படுத்திக்கலாம் அவனை அப்படிங்கறதுக்காக அந்த பகவத் சொரூப வர்ணனை இருக்கு அதுல எப்படி வேணாலும் அந்த பகவான நம்ம தியானம் பண்ணலாம் பிரேட்சணீய ஈகிதம் நமக்கு பார்க்க தகுந்த ஒரு லீலைய மனசுல நம்ம வந்து தியானம் பண்ணின்னு பார்க்கலாம் சுத்த பாவேன சேத்தசா அந்த மனசுல வேற எந்த ஒரு பாவனையும் இல்லாமல் கிருஷ்ண பாவனை அங்க இருந்துண்டு அவனை எப்படி வந்தாலும் பாக்கலாம் ஸ்திதம் நின்னுட்டு இருக்கிறவனா நின்ற கோலம் நடந்த கோலம் உட்கார்ந்த கோலம் எந்த கோலத்துல அவனை வந்து நம்ம தியாயே தியானம் பண்ணலாம் அதுக்கு சொல்லிட்டு வர ஸ்திதம் பிரஜந்தம் ஆசீனம் உட்கார்ந்தவாறு ஷயானம் படுத்துட்டு இருக்கிற மாதிரி அனந்த சயனத்துல இருக்கக்கூடிய பகவான் அக்ரூரர் பாக்கலையா அக்ரூரர் வந்து கம்சன் இவனை கொல்ல போறான்னு தெரியும் கொல்றதுக்காக தான் பிளான் போட்டு இருக்கான்னு அக்ரூரருக்கு தெரியும் ஆனாலும் கம்சன்ட நீ வா அப்படின்னு சொல்லி அந்த சந்தேசத்தை வந்து கொண்டு வந்து குடுக்கிறார் கிருஷ்ணர்டையும் பல்ராமன் அவர் வந்து அஹ் திரும்பி போகும் பொழுது சந்தியா வேலையில யமுனையில இறங்கி அஹ் ஸ்நானம் பண்ணும் பொழுது அப்படி அங்க அந்த யமுன கரையில மரத்து கடியில கண்ணனும் பல்ராமனும் உட்காந்துட்டு இருக்கான் அக்ரூரர் அப்படி கீழே மூங்குறார் மூங்கின உடனே அங்க கீழே பார்த்தா அனந்த சயனத்துல சேஷனாகத்து மேல படுத்துட்டு இருக்கார் பகவான் கீழ அப்படி மேல பார்த்தா அங்க கண்ணனும் பல்ராமனும் உட்கார்ந்து இருக்கான் வெளியில உள்ளக்குள்ள நதியில உள்ள அவர் வந்து முங்கும் பொழுது கீழே பார்த்தா அங்க நாராயணர் காட்சி அளிக்கிறார் அப்படி படுத்துன்னு இருக்கிறவாறு அவருக்கு காட்சி அளிச்சார் பகவான் வந்து கம்சனுடைய சந்தேஷத்தை எடுத்துன்னு வரானேங்கிறதெல்லாம் பார்க்கல அக்ரூரன் பெரிய பக்தன் அவனுக்கு அந்த தரிசனத்தை கொடுக்கணும் அவ்வளவுதான் பகவானுக்கு அதனால அவர் வந்து அந்த சயனன் அனந்த சயனனாக ஒரு தரிசனத்தை கொடுத்தார் இப்படி நம்ம எப்படி வேணுமோ எந்த விதத்துல வேணாலும் பகவான தியாயேத் தியானம் செய்ய வேண்டும் தஸ்மின் லப்த பதம் சித்தம் சர்வ அவயவ சம்ஸ்திதம் விலக்ஷிய ஏகத்திர சம்யுஜிய சம்யுஜ்யாத் அங்கே பகவதா முனி ஒரு முனிவர் இந்த மாதிரி அந்த பகவத் சித்திரத்தை மனசுல கொண்டு வந்து லப்த பதம் சித்தம் அஹ் தஸ்மின் லப்தபதம் விலக்ஷிய அறிந்து கொண்டு விலட்சியன்னா அறிந்து கொண்டு சோ இந்த மனச வந்து சமகிர தியானத்தை சொல்லிட்டு இந்த மனசு என்ன ஆறுதுன்னா சமகிரமான அந்த உருவத்தை கொண்டு வந்து மனசுல உக்காத்தி வச்சதுக்கு அப்புறம் சர்வ அவயவ சம்ஸ்திதம் எல்லா அவயவங்களோட முழு உருவமாக அந்த அங்குஷ்ட மாத்திரம்னு சொல்லி அந்த பகவானை கொண்டு வந்து அப்படியே அப்படி மனசுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு அங்கமா ரசிக்கலான்னு நமக்கு சொல்லி தர இதுக்கப்புறம் என்ன வாட் நெக்ஸ்ட் ததக்கின் ததக்கின்னு கேக்குற மாதிரி வாட் நெக்ஸ்ட்ன்னா அங்கங்கமா ரசி ஒவ்வொரு லீலையும் நினைச்சுட்டு அந்தந்த அங்கத்தை ரசிக்கலாமே அப்படின்னுட்டு அந்த முறையும் நமக்கு வந்து கத்துக் கொடுக்கிறார் தஸ்மின் அந்த பகவானிடத்தில் தஸ்மின் அஹ் லப்த பதம் சித்தம் சோ முதல்ல வந்து நமக்கு தது ஏவ ததேவம் சமக்ர தியானம் உக்துவா ஏகைக தியானம் ஆக இப்போ ஒவ்வொரு அவயவத்தையும் எப்படி தியானம் பண்றதுங்கிற முறைய நமக்கு வந்து அஹ் சொல்ல போறாரு பின்னாடி அதுல சமக்ர தியானம் ஆயிடுத்து தஸ்மின் அந்த பகவானிடத்தில் லப்த பதம் சர்வ அவயவஸ்திதம் சித்தம் லப்தபதம் இந்த மனசானது சித்தம் இந்த மனசு சர்வ அவயவ சம்ஸ்திதம் லப்தபதம் அந்த முழு எல்லா அவயவங்களினாலும் அமைக்கப்பட்டு அதில் நிலை பெற்று லப்த பதம் ஒரு ஸ்திதிய அது அடைஞ்சுருத்து அந்த சித்தம் அந்த மனசு வந்து ஒரு ஒரு நிலை பெற்ற தன்மையை அடைந்து விட்டது எல்லா அவயவங்களை கொண்டு எல்லா அவயவங்களுமாக மொத்த உருவத்தில் சம்ஸ்திதம் நிலை பெற்று அதை ஆசிரியமாக வைத்து இந்த சித்தமானது லப்தபதம் அதுல ஒரு ஸ்திதியை அடைஞ்சுடுத்து அடைஞ்சதாக அறிந்து விளக்ஷிய ஏகத்திர பகவத அங்கே சம்யு முனிகி ஒரு முனிவர் பகவானுடைய ஒரு அங்கத்தில் ஏகத்திர ஏகத்திரங்க ஏகை கஸ்மின் அங்கேன்னு சொல்றார் ஏகத்திர ஏகை கஸ்மின் ஒவ்வொரு அங்கே அங்கத்திலும் சம்யுஜியாத்து மனசை சேர்க்க வேண்டும் ஒரு முனியானவர் இந்த இந்த முழு அவயவமான ரூபத்துல ஒரு ஒரு ஸ்திதியை அடைஞ்ச பிறகு அந்த சித்தம் அடைந்து விட்டதுன்னு புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் ஏன்னா முதமல்ல பகவத் ஸ்வரூபமே வந்து முழுக்க நம்ம மனசுல இல்லைன்னா அப்புறம் ஒவ்வொரு அங்கமா நம்ம பார்த்து பிரயோஜனம் இல்லை சோ அதனால முழுமையாக பகவத் ரூபமாக இந்த சித்தம் மாறின பிறகு ஒவ்வொரு அங்கமாக நம்ம வந்து பண்ணலாம் ரிவர்ஸும் இருக்கு நமக்கு வந்து முழு உருவத்தையும் கொண்டு வந்து அப்படியே வைக்க முடியாட்டா கூட ஒவ்வொரு அங்கவா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணினோம்னா அதுக்கப்புறம் அந்த முழு உருவமும் நமக்கு வந்து மனசுல நிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ இங்க இந்த அவனை ரொம்ப ஈஸியா நினைக்க முடியுங்கிற வந்துருத்தும் அந்த சித்தத்துக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கலாம் நிமிஷமா வந்து ஒரு க்ஷணம் சரி தியானத்துல உட்காடுறோம்னு உடனே உட்கார்ந்த உடனேயே ரூபம் மனசுல வந்துடுறது அப்ப பதம் ஒரு ஸ்திதி ஏற்பட்டுறது ஒரு ஒரு நிலை பெற்று இருக்கும் தன்மையை வந்து வந்துருத்து அப்படிங்கறது ஒவ்வொரு அங்கத்திலும் சம்யுஜியா சேர்க்க வேண்டும் சேர்க்கலாம் அதாவது மனசை செலுத்தலாம் சோ தஸ்மின் லப்தபதம் சித்தம் சர்வ அவயவ சம்ஸ்திதம் விலக்ஷிய ஏகத்திர சம்யூஜ்யாத் அங்கே பகவதோ முனிஹி அடுத்தது எந்தெந்த அங்கங்கள்னு சரணாரவிந்தத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் டிஸ்கிரிப்ஷன் சஞ்சிந்தையே லாஞ்சன ஆட்யம் உத்துங்க ரக்தில நக சக்கரவால ஜோத் ஜோத் ஆகத மகத் ஹந்தாரம் சஞ்சிந்தையேத் இதுதான் நமக்கு இங்க நினைச்சுக்கணும் எதை நினைச்சுக்கணும் பகவதா சரணாரவிந்தம் சஞ்சிந்தையேத் பகவானுடைய அந்த தாமரையை நினைத்து கொள்ள வேண்டும் அந்த திருவடி தாமரை எப்படி இருக்குங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்கி எல்லாம் வஜ்ர அங்குஷ துவஜ சரோருக லாஞ்சன ஆட்யம் அப்படியே செல்வம் பொருந்தினதாக இருக்கு ஆட்யம் அப்படின்னா நல்ல ஒரு அஹ் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்குன்னு அர்த்தம் அது எப்படி இருக்கு அப்படின்னா சஞ்சிந்தையேத்துங்கிறதுக்கு அஹ் சம்யக்கு சிந்தையேத்துங்கிறார் ஸ்ரீதர சுவாமி நன்னா அது அது வந்து அழுக்காது ஆனா அதை முழுமையாக ரசிக்கிற வரைக்கும் நன்னா அதை வந்து யோசிச்சு பாருங்கோ அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல சோ பாதாதி கிரமேண ஆக திரையோதபிகி பதிமூணு ஸ்லோகங்கள்ல பாதாதி கேச வர்ணனை இருக்க போறது இந்த அடுத்த பதிமூணு ஸ்லோகங்கள்ல முதல்ல பாதம் சோ பாத தலை அந்த பாதத்துல வந்து சரணாரவிந்தம் எப்படி இருக்குன்னா அதுல நிறைய இந்த லாஞ்சனங்கள் இருக்கு லாஞ்சனா சின்னங்கள் அது ரேகையினுடைய சின்னங்கள் இருக்குல்ல இந்த டேட்டு போட்டுக்கிற மாதிரி இங்க வந்து பகவானுக்கு இயற்கையாகவே ரேகைகள் இருக்கு சங்கு சக்கர ரேகைகள் இருந்ததுன்னா சக்கரவர்த்தி லட்சணம் சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி லாஞ்சனங்கிறது இங்க தேர் ஆர் மார்க்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட் அது இப்படி இருக்கு என்னென்ன சின்னங்கள் இருக்குன்னா வஜ்ர வஜ்ராயுதம் அங்குஷம் அதுக்கப்புறம் துவஜ கொடி சரோருக தாமரை இவைகளினுடைய லாஞ்சன சின்னங்களினால் ஆட்யம் சின்னங்கள் புரிந்தினதாக இருக்கும் அந்த திருவடித்தாமரையை ஆட்யம் சரணாரவிந்தம் நினைக்கணும் இதெல்லாம் வந்து இப்ப லக்ஷ்மிகரமான ஒரு ஒரு சின்னங்கள் அவனுடைய திருவடிகள்ல இருக்கு அதுக்கப்புறம் உத்துங்க ரத்த விலச நக சக்கரவால ஜோத்னாபிகி ஆகத மகத்து ஹிருதய அந்தகாரம் இத நம்ம நினைக்கிறதுனால நமக்கு என்ன பர்பஸ்னு கேட்போமா இல்லையா பகவானுடைய திருவடித்தாமரை மனசுல இருக்குன்னா அது வந்து மனசு மகத்துக்கள் ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்தகாரத்தை போக்கும் சாமர்த்தியமுடையதாக இருக்கு அந்த திருவடித்தாமரை மகத்துக்களுக்கேற்றோம் மகத்துக்கள் மகத்த ஹிருதய சாதுக்களினுடைய ஹிருதயம் அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்தகாரம் அது ஆகதம் அது போக்கடிக்கப்பட்டது எதனால் போக்கடிக்கப்பட்டது ஜோத்னாபிகி இந்த திருவடியில நகங்கள் இருக்கு நகங்கள் வந்து வெள்ளையா இருக்கு அந்த வெள்ளையான நகங்கள்ல இருந்து வரக்கூடிய காந்தியினால இந்த மகத்துக்கள் ஹிருதயம் இருக்கு அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்தகாரம் போக்கடிச்சு உங்களுக்கு அப்படியே வெறும் அந்த ஹிருதயத்துல பிரகாசமா இருக்கு வேற எதுவும் இல்லை அந்த உத்துங்க ரத்த விலசது உத்துங்க ரத்தாக அந்த நகங்கள் வந்து நமக்கு பார்த்தோம்னா ஒரு ரெட்டிஷ் அண்ட் ஒயிட் ரெண்டுமே இருக்கும் இது வந்து துவன்யாலோகத்துல முதல் மங்கள ஸ்லோகமா போடுவார் ஸ்வச்ச ஸ்வச்சாய ஆயாசித இந்த வகர் இந்த ஒயிட்ட வந்து கிரசன்ட் மூன் மாதிரி இருக்கான் அந்த நகங்கள் அந்த நகங்களுடைய அதுல இருந்து வரக்கூடிய காந்தி வந்து நம்மளுடைய துரித பாபங்களை போக்கட்டும் அப்படின்னு கேட்டுப்பார் அவதாரத்தை சொல்லுவார் ஏன்னா அந்த நிருசிம்மாவதாரத்துல நகம்தானே பிரதானம் நகம்தான் வந்து அஹ் எரிஞ்ச கஷி கிழிச்சு நமக்கு வந்து நம்மளுடைய துக்கத்தை போக்கினது அப்படிங்கறதுனால நகத்துக்கு அவர் வந்து நமஸ்காரம் சொல்லுவார் அந்த இடத்துல ஆஹ் அந்த மாதிரி இங்க வந்து அந்த நகத்துக்கு வந்து எப்படின்னா பிளட் ஃபுளோ இருக்கிறதுனால ஒரு ஷேப் தட்டுறது சோ உத்துங்க ரத்த நல்ல ஒயரக்க இருக்கக்கூடிய ரத்த சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய அதனால் விலசத்து பிரகாசிக்கின்ற நக நகங்களினுடைய சக்கரவால சக்கரவாலன மண்டலம் அந்த இருந்து வரக்கூடிய ஜோத்ஸ்னா வெண்மையான ஒரு பிரகாசமும் வருது நகங்கள் இஸ் தென் தென் உங்களுக்கு இன் கலர் த அங்கம் அதனால அந்த சரணாரவிந்தம் தாமரை திருவடி தாமரை இருக்கு அதுல இருக்கக்கூடிய நகங்கள் உத்துங்க ரத்ன ரத்த நல்ல ஒயரக்க உயர்ந்தவைகளாகவும் சிவந்தவைகளாகவும் இருக்கும் விலசது பிரகாசிக்கின்ற நகச்சக்கரவாள நகங்களினுடைய மண்டலம் கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய ஜோத்ஸ்னாபிகி காந்தியினால் அதுல இருந்து வரக்கூடிய காந்தி இந்த காரத்தை போக்குறது லைட் வந்தா இருட்டு போகணுமே என்ன இருட்டு மகத்தினுடைய ஹதயத்துலன்னா அவ வந்து தியானம் பண்றா அந்த ஹிருதயத்துல அந்த சரணாரவிந்தத்தை தியானம் பண்ணும் பொழுது நகத்தில இருந்து வர்ற காந்தி அந்த காந்தி மகத்து ஹிருதயத்துல இருக்கக்கூடிய காரத்தை ஆகத அத டெஸ்ட்ராய் பண்றது ராக மத்துலா ம்னசுல இருக்கூடிய அந்தகாரம் அஜ்ஞானத்தை போக்குறார் இந்த தூலாஜ்ஞானம்னு கொஞ்சோண்டு மிச்சம் ஒட்டின்ட்டு இருக்கும் அதையும் போக்கிடுறார் இதுதான் வந்து ஏதாச்ச சர்வ உபாதேய விசேஷனம் தியாயத்வேன உச்சதே அதாவது சர்வ எல்லாத்தையும் மொத்தமா நம்ம வந்து உபாதேயம் மனசுல வந்து இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொரு அங்கத்தையும் தியானம் பண்றதுல ஒரு விசேஷம் இருக்குங்கிறதுக்காக இங்க ஒவ்வொரு அங்கத்தையும் எடுத்து சொல்லிட்டு வர சோ பகவதா சரணாரபிந்தம் கூட நாராயணத்துல கூடாதிபாத வர்ணனத்துல நகம் அதெல்லாம் வருமே எல்லாம் அதே லாஸ்ட் அக்கிரே பஷியாமின்னு வர்றது இல்லையா உம் அதேதான் பகவதா சரணாரவிந்தம் வஜ்ர அங்குஷ துவஜ சரோஹ சரோருஹ லாஞ்சன ஆடயம் வஜ்ராயுதம் அங்குஷம் ஆஹ் இந்த இது தொரட்டி மாதிரி ஒண்ணு இருக்கும் அங்குஷம்னா இந்த இதெல்லாம் குத்துறதுக்கு யானையை குத்துறதுக்கு யூஸ் பண்றது அங்குஷம் துவஜ கொடி சரோருகம் தாமரை இவைகளினுடைய ஆட்யம் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கக்கூடிய உத்துங்க உயரக்க இருக்கும் ரத்த சிறந்த வர்ணத்தை கொண்ட விலசத்து பிரகாசத்துடன் கூடின நக சக்கரவால நகங்களினுடைய மண்டலத்தின் ஜோக்ஸ்னாபிகி காந்தியினால் ஆகத்த போக்கடிக்கப்பட்ட மகத் ஹிருதய அந்தகாரம் திருவடி தாமரையினால் த தியானம் செய்யக்கூடியவர்களுடைய ஹிருத அந்தகாரம் போக்குடிக்கப்படுகிறதோ அப்பேற்பட்ட சரணாரவிந்தம் சஞ்சிந்தையேது அதை வந்து நம்ம நன்கு யோசிக்க வேண்டும் சமயக்கு சிந்தையேத் சஞ்சிந்தையேத் பகவத சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷ துவஜ சரோருகலாஞ்சனாட்யம் உத்துங்க ரத்த விலசன் நக சக்கரவால ஜோத்நாபிராகத மஹத் ஹிருதயாந்தகாரம்

சிரம் சிரம்ியாயேது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அதுக்கு டைம் கொடுத்து அதை தியானம் பண்ணணும் ஏன்னா அந்த சரணார விந்தத்துக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவர் வந்து வாமனாவதாரம் எடுத்து திருவிக்ரம அவதாரத்துல வந்து கால மேல சத்தியலோகம் வரையில் அவருடைய கால் போச்சு பிரம்மாண்டத்தை வந்து அஹ் இடிக்கிற மாதிரி போச்சான் அது பிரம்மாண்டத்தை ஒரு ரெண்டு சொல்றான் அந்த இடத்துல பகவானுடைய கட்டவிரல் இருக்கு அந்த அந்த கால்னுடைய கட்டவிரல் அவர் வந்து மேல உலக அளந்த பொழுது பிரம்மாண்டத்தினுடைய அந்த ஷெல் இருக்கு அந்த ஷெல்லை வந்து தொலைச்சுதான் தொலைக்கும் பொழுது இந்த பிரம்மாண்டம் வந்து முதல்ல பிருத்திவி ஆவரணம் இல்லையா அதுக்கு அடுத்த ஆவரணம் வந்து ஜல ஆவரணம் அந்த ஜல ஆவரணம் வந்து அதுல ஒரு கிராக் விழுந்து அதுல இருந்து ஜலம் பகவானுடைய திருவடியில பட்டு அது கீழே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சது அந்த பிரம்மாண்டம் அந்த ஆவரண ஜலம் அந்த ஜலம் தான் கங்கைன்னு சொல்றோம் அதே போல இதுல பாத்தேன்னா பொற்றாமரை குளம் இருக்கே அங்க வந்து பரமேஸ்வரன் தன்னுடைய திரிசூலத்தினால அவர் வந்து குளத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பூமியை வந்து அடிக்கும் பொழுது அந்த கீழ் பிரம்மாண்டத்தினுடைய ஒரு ஆவரணத்தை தொலைச்சு அதுல இருந்து புத் அதாவது பபுள்ஸோட அது வந்து குபுகுபுன்னு வெளியில வந்துதான் ஜலம் அதுதான் பொற்றாமரை குளம் அதுல ரொம்ப வேடிக்கையா நீலகண்ட தீட்சிதர் என்ன பண்ணுவார்னா ரொம்ப அதிசயமா இருக்கேன்னு பார்த்தாராம் அவர் தலையில இருக்கிற கங்கை அந்த பொற்றாமரை குளத்துல வந்து சேர்ந்தது கலந்தது அதனால மதுரையில இருக்கக்கூடிய அந்த அஹ் சுவர்ண பத்மினி வந்து இன்னும் விசேஷமா இருக்கும் அப்படின்னு அழகா வர்ணிச்சிருப்பார் நீலகண்ட தீட்சிதர் அங்க இங்க சரித்த அதாவது நிசுத சரித் அந்த வெளியில இருந்து வரக்கூடிய அந்த ஜலம் என்னன்னா ஒண்ணு பிரம்மாண்டத்தை உடச்சுண்டு அந்த வெளி ஆவரண ஜலம் வந்து கங்கையா வந்ததுன்னு ஒரு ஒரு அஹ் இது ஐதீகம் இன்னொன்னு என்னன்னா பகவான் வந்து மேல பிரம்மாண்டம் அளக்குறதுக்காக கால மேல வைக்கும் பொழுது சத்தியலோகத்துல இருக்கக்கூடிய பிரம்மா தன்னுடைய கமண்டலுவிலிருந்து அவர் வந்து ஜலத்தை விட்டார் அந்த ஜலம் ஜலத்தை விட்டு பாத பூஜை பண்ணார் பகவானுக்கு அந்த பாத பூஜை பண்ண ஜலம் தான் இங்க கங்கையா வந்திருக்கு வந்து அதுக்கப்புறம் அது சிவனுடைய தலைமையில விழுந்தது அந்த சிவன் தலைமையில விழுந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பூமிக்கே வந்தது அப்போ பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேருனுடைய சம்ம ஒரு ஒரு ஸ்பர்ஷத்தோட இருக்கக்கூடியவள் அந்த கங்கை அதனால பரம இவ் உலகத்துல கங்கைதான் அவளுக்கு மூன்று சம்பந்தமும் மூணு ஈஸ்வரர்களுடைய ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால கங்கைய வந்து நம்மளுடைய பாபத்தெல்லாம் போக்கக்கூடிய ஒரு ஒரு அஹ் கேப்பபிலிட்டி அவளுக்கு இருக்குங்கிறத சொல்றாரு அந்த ஸ்தலத்தை இங்க வர்ணிக்கிறார் எத் சௌச்ச நிசிருத்த சரித் பிரவர உதகேன தீர்த்தேன எத் சௌச்ச யாருடைய கால அலம்புவதனால எத் ஷௌச்சன்னு சாரி பிரக்ஷாலனேன யாருடைய திருவடியை அஹ் அலம்புவதனால காலனேன மிஸ்ருதாய நிசிருத சரித்து பிரவர உதகிருக்கு மிஸ்ருதாயா வெளிவந்த சரித் பிரவரா சரித்துன்னு நதிகள் நதிகளிலேயே பிரவரா சிறந்தவளாக இருக்கும் கங்கா யாருடைய திருவடியை அலம்புவதனால் பாத பூஜை செய்வதனால் நிசிருதா வெளிவந்த சரித் பிரவரா நதிகள்லயே சிறந்தவளான கங்கை அந்த கங்கையினுடைய உதகேன தீர்த்தேன ஜலம் எனும் ஒரு தீர்த்தம் ஒரு புண்ணிய ஜலம் அந்த கங்கையினுடைய ஜலமானது தீர்த்தம் பாவங்களை போற் போக்கும் தன்மையாக இருக்கக்கூடியது சம்சார தாரகேன தீர்த்தேனங்கிற தீர்த்தங்கிறதுக்கு வெறும் ஜலம்ங்கிற அர்த்தம் இல்லை இந்த இடத்துல ஏன்னா உதகேனங்கிறதுக்கு ஜலம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துன்றோ தீர்த்தத்துக்கு என்ன எடுத்துருக்காருன மூன்று திரிமூர்த்திகளினுடைய ஸ்பர்ஷம் இருக்கிறதுனால இந்த இருந்து நம்மளை தாண்டிவிப்பவள் வங்க நிச்சயம் அடுத்தது தீர்த்தங்கிறச்ச எந்த ஒரு ஸ்தலத்துக்கு போனாலே நம்மளுடைய பாபங்கள் போயிடும் அது ஒரு ஸ்டெப் கம்மி தான் நமக்கு வந்து மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவள் அவள் சம்சாரத்தை தாண்டிவிப்பவள் அந்த கங்கை அப்படிப்பட்ட அந்த தீர்த்தேன கங்கையினால் தாங்கினதனால் சிவகா சிவனானவர் சிவஹா அபூத் அவர் சிவனாக ஆனார் இந்த இரண்டாவது சிவத்துக்கு என்ன அர்த்தம்னா அத்தியதிகம் சுகம் பிராபர் சிவன் வந்து அந்த ஜலத்தை வந்து தலையில விஷ்ணு இருந்து வந்து பிரம்மாவனுடைய கமண்டல இருந்து வந்து அதை இவர் தலையில வாங்கின்றதுனால அவருக்கு ஒரு பெரிய சுகம் அந்த கங்கைய வந்து தன்னுடைய ஜட்டையில அவர் பர்மனண்டா வச்சுட்டார் எக்கச்சக்க சீதல பொருளை அவர் வந்து கையில வச்சுட்டு இருக்கார் அவர் சந்திரன் ஒரு சீதலம் கங்கை ஒரு ஒரு குளுமையான வஸ்து சந்தனத்தை பூசின்னு இருக்கார் சைட்ல ஹிமவத் பர்வத்தம் ஹிமாலயாசனுடைய பொண்ணா இருக்கிற பார்வதிய ஒரு பாகத்திலேயே வச்சிருந்துருக்கார் இவ்வளவு ஒரு குழுமையான வஸ்துவ வச்சிருந்துருக்கார் பரமேஸ்வரர் அதுக்கு வந்து நீலகண்ட தீட்சிதர் தான் ஆஹ் சொல்றது இத்தம் சீதம் பிரபூதம் உம் மௌனவோ கங்கா சசாங்கோ கரச்சரண தலை சீதலாங்கா புஜன்காக அதை விட்டேன்னு எல்லா கையில வந்து பாம்பெல்லாம் திரும்பி சுத்தின் அந்த அந்த பாம்புக்கெல்லாம் வந்து அடி போர்ஷன் வந்து அப்படியே நல்ல சில்லுன்னு இருக்குமா அந்த பாம்பு யாரு பாம்ப தொட்டு பார்த்திருக்கா சொல்றாரு நம்ம எடுத்துமோ ஆஹ் பாம்பினுடைய அடிபாகம் வந்து அப்படியே சில்லுன்னு இருக்குமா சீதலாங்கா புஜங்காகா தயார்திரா வேற ஹிமவத் பர்வதத்தினுடைய பண்ணு மாத்திரம் இல்ல அவ வந்து அப்படியே தயினால ஆர்திரம் கான்ஸ்டன்ட்லி வெட் வித் கம்பேஷன் அத்தனை குளிர்ச்சி அம்பாளுக்கு வாமே பாகே தயார்த்ரா சந்தனம் சர்வகாத்ரேனு வரும் ஹிமகிரி தனையா சந்தனம் சர்வகாத்ரே இத்தம் சீதம் பிரபூதம் தவ கனக சபாநாதம் இவ்வளவு குழுமையை நீ வந்து வச்சுட்டேன்னா உனக்கு சந்தோஷம் வந்துராது எப்படி ஒரு வந்து தாங்க முடியும் கஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிற நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன் கவி சொல்றாருங்க என் மனசோ அப்படியே நிர்வேதத்தினால அப்படியே கொதிக்கிறது என் மனசு நீ வந்து உட்கார்ந்துரும் உனக்கும் சௌரியமா இருக்கும் எனக்கும் சௌரியமா இருக்கும் இத்தம் சீதம் பிரபுதம் தவ கனக சபா நாத ஓடும் குசக்தி சித்தே நிர்வேத தப்தே யதி பவதி நதே நித்தியவாசோ மதிய என் மனசுல வந்து நித்தியவாசம் பண்ணிடும் என் மனசுலயும் தாபம் இருக்காது உன் குழுவைக்கும் ஒரு சொல்யூஷனா ஆயிடும் போருமா அப்படிங்கிறது இங்க வந்து கங்கைய தலையில வாங்கிண்டு மூர்தினி அதிகிருத்தேன்னு அது தலையில வாங்கிண்டதுனால சிவனுக்கு சிவகா அபூது சிவனுக்கு ஏராளமான சந்தோஷத்தை அடைந்தாராம் அப்பேற்பட்ட அந்த சரணாரவிந்தம் பகவதா சரணாரவிந்தம் மேலும் அது என்ன பண்றதுன்னா தியாதுகு மன சமல சைல நிசிருஷ்ட வஜ்ரம் சரணாரவிந்தம் அந்த சரணாரவிந்தம் வந்து ஒரு அஹ் வஜ்ரம் போல இருக்கு நம் வஜ்ரம்ங்கிறது மலைய பர்வதங்களை வந்து வஜ்ராயுதத்தினால இந்திரன் வந்து உடைச்சான் அதாவது பர்வதங்களினுடைய ரக்கைகளை உடைச்சான்னு பேரு அந்த ரக்கையை உடைக்கும் பொழுது பல இடங்கள்ல பர்வதங்களே பெரிய பெரிய பர்வதங்கள் சின்ன பர்வதங்களா ஆயிடுத்து அப்படி வந்து மலையை உடைக்கும் சக்தியை கொண்டது வஜ்ராயுதம் இந்த சரணாரவிந்தம் வந்து வஜ்ராயுதம் போல இருக்குங்கிறார் அப்ப எந்த மலையை உடைக்கணும் இந்த சரணாரவிந்தம் மனசுல தியாது மனஹா தியானம் செய்பவனுடைய மனசில் சமல சமலகா பாபம் எனும் பர்வதம் சமலான பாபம் பாபம் எனும் சைல பர்வதம் அந்த பர்வதத்தை நிசிருஷ்ட உடைக்க கூடியதாக இருக்கும் வஜ்ராயுதம் போல் விளங்கும் பகவதா சரணாரவிந்தம் தியாயேது சிரம் எதுக்காக பாபத்தை உடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா முந்தின கங்கை யாருடைய திருவடிய அலம்பினத்தினால கங்கை பரமேஸ்வரனுடைய தலைக்கு வந்து பரமேஸ்வரனுக்கும் சுகத்தை கொடுத்ததாக இருந்ததோ அப்பேற்பட்ட திருவடி பெரிய பாப மலைய உடைக்கிற வஜ்ராயுதமா இருக்கு அந்த சரணாரவிந்தத்தை சிரந்தியே ரொம்ப நேரம் அது எதுக்கு ரொம்ப நேரம்னு அந்த இடத்துல சொல்றன்னா அந்த திருவடி ஒண்ணு போரும் அதனால அதை வந்து ரொம்ப காலம் நம்ம மனசுல வந்து அப்படி நிறுத்தி வச்சுண்டோம்னா ஒரு ஒரு ஸ்டெடினஸ் வரும் அதுக்காக சிரம் சொல்ற யச்சௌச்ச நிசிருத்த சரித் பிரவரோதகேன தீர்த்தேன மூர்தினி அதிகிருத்தேன சிவோ சிவோ சிவ சிவோ பூத்து தியாதுர் மன சமல சைல நிசுஷ்ட வஜ்ரம் தியாயே சிரம் பகவதாரவிந்தம் அடுத்தது முட்டி காலுக்கு அந்த இது காலுக்கு போறார் பாதத்துக்கு மேல உங்களுக்கு வந்து இல்ல இந்த ஜானுனா ஆக்சுவலி முட்டி தான் பட் இங்க வந்து ஜங்காங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கிறார் அந்த காஃப் பிளஸ் முட்டி ரெண்டுத்தையும் அடுத்த செக்ஷன் எடுத்துட்டு இருக்காரு இங்க ஜா ஜானுத்வயம் ஜலஜ லோச்சனையா ஜனன்யா லக்ஷ்மியா அகிலசிய சுரவந்திதையா விதாதுகு ஊர்வோகோ நிதாய கரவல்லவ ரோச்சிஷா எது சம்லாலிதம் ஹிருதி விபோர் அபவசிய குறியா அது திருவடை ஆச்சு மேல காலை இப்ப வந்து மனசுல தியானம் பண்ணோம் அந்த காலை வந்து எப்படி தியானம் பண்ணோம்னா ருச்சி அதுதான் நம்ம பிக்சரைஸ் பண்றதுக்கு வந்து உகந்ததா நமக்கு ஒரு வர்ணனையை கொடுக்கறாரு வருங்க அம்பாள் பக்கத்துல இருக்கணும் சக்தி இல்லாத நம்ம வந்து பரமேஸ்வரனை நினைவுபடுத்துறதுங்கிறது கஷ்டம் சிவ சக்தியா யுக்தகா எது பின்னாடி சொல்றையும் கிராமமாக தேவியும் துருகிண கிருஹிணி ரெண்டு பேரையும் சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு வருவார் அந்த இடத்துல பிரம்மா சரஸ்வதி விஷ்ணு லக்ஷ்மி அது அது அந்த காம்பினேஷனோட தான் போகணும் சக்தி அங்க வந்து விஷ்ணுவுக்கு சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் லக்ஷ்மி அங்க அம்பாளோட சேர்த்து நம்ம தியானம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து பவர் அதிகம் இங்க எப்படி நினைக்கிறாருன்னா அவர் படுத்துட்டு இருக்கார் பகவான் காலை வந்து தூக்கி அம்பாளோட மடியில போட்டுருக்கார் ஊர்வோகோ நிதாய அம்பாளுடைய தொடையில அவர் வந்து நிதாய வைத்து அவ அம்பாள் என்ன பண்றா கர பல்லவ ரோச்சிஷா தன்னுடைய கை அப்படியே வந்து ஒரு தாமரை தளிர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது தா தாமரை தண்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த இல்லை பல்லவம்னா வந்து ஒரு தளிர்கள் இளம் டெண்டர் லீவ்ஸ் அது மாதிரி இருக்கக்கூடிய அவளுடைய கை அந்த கைய வச்சு அவ வந்து சல்லாலிதம் அவளையும் வந்து பிடிச்சு விட்டுருக்கான் பகவானுக்கு அப்படி அந்த காத வந்து நம்ம நினைச்சுக்கணும் லக்ஷ்மி கால் பிடிச்சு விடுற மாதிரி ஒரு அந்யான்யம் அந்த இடத்துல ஏன்னா ரெண்டு பேரும் அஹ் இதுல கூட சக்தி சௌந்தரல அரியில பார்க்கும்பொழுது சஹ ரகசி பத்தியா விஹரசேன்னு தியானம் பண்ண சொல்றேன் ஒவ்வொரு சக்கரத்தையும் நம்ம வந்து பார்த்துன்னு போகும் பொழுது மகிம் மூலாதாரே கமிப்பு மணிபூரை உதவகம்னு ஒவ்வொரு சக்கரத்தை தாண்டும் பொழுது சஹசிரார பத்மத்துல எப்படி அம்பால நம்ம தியானம் பண்ணோம்னா சக ரகசி பத்தியா விஹரசிய நட்டு பகவானோட நீ வந்து ரகசியமா நீ அங்க வந்து விளையாடிட்டு இருக்கவாரு அப்படியே ஊஞ்சலாடி இருக்கவாரு அந்த காட்சியை மனசுல நினைச்சுக்கணும் பாரு அறியில அதுபோல இங்க வந்து விஷ்ணுவுக்கு எப்படி நம்ம நினைச்சுக்கணும்னா ஜானுத்வயம் ஜலஜ லோச்சனையா அவளுக்கும் தாமரை கண்ணு ஜலஜ தாமரையை தாமரை போன்ற கண்களை உடையவளான ஜனன்யா லக்ஷ்மி அம்மா லக்ஷ்மி அகிலசிய ஜனன்யா எல்லோருக்கும் ஜனனியாக விளங்கக்கூடியவள் இல்லைன்னா விதாதுகு ஜனன்யா அகிலசிய விதாதுகு ஜனன்யா அகிலசிய இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய பிரம்மா அந்த பிரம்மாவுக்கு அம்மா இவருடைய நாபிகமலத்தில இருந்து பிரம்மா வந்தார்னா அப்போ லக்ஷ்மி வந்து அம்மாவாயிடுறா இல்லையா அதனால எல்லா எல்லோ உலகத்தில் இருக்கும் எல்லோருக்கும் விதாதுகு பிரம்மாவாக சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய விதாதுகு பிரம்மாவின் ஜனன்யா தாயாராக இருக்கக்கூடிய தாயார் லக்ஷ்மி ஜலஜ லோச்சனையா தாமரை போன்ற கண்களை உடையவளான லக்ஷ்மியா லக்ஷ்மியினால் ஊர்வோஹோ நிதாய ஊர் தன்னுடைய இங்க எடுத்துக்கணும் ஊர்வோஹோ நிதாய தன்னுடைய துடைகளின் மேல் வைக்கப்பட்டு கர பல்லவ ரோச்சிஷா தன்னுடைய கை எனும் ஒரு தளிர்கள் அதனுடைய ரோச்சிஷா நல்ல அப்படியே பிரகாசமா இருக்கக்கூடிய காந்தியினால் காந்தியுடன் கூடின கர பல்லவேன அப்படி அப்படி வரணும் அது சோ எந்த ஒரு கை தளிர்கள் போன்ற கைகளின் காந்தியுடன் கூடின அந்த கைகளினால் ஜானுத்வயம் எது சல்லாலிதம் எந்த ஜானுத்வயம் இரண்டு கால்களும் சல்லாலிதம் அஹ் பிடிக்கப்பட்டதோ உம் இல்லன்னா அத அவ வந்து புடிச்சு விடுறா இல்லையா அதுதான் லாலயத்தின் ஒரு அர்த்தம் விடப்பட்டதோ அப்பேற்பட்ட ஜானுத்வயம் யாருடைய ஜானுத்வயம் விபோகோ அபவசிய விபுவாகவும் இருக்காரு எல்லா இடத்திலையும் அவர் வந்து வியாபிச்சு இருக்கக்கூடியவர் விபு பகவான் அபவசிய அவருக்கு ஒரு ஒரு இது கிடையாது அம்மா அப்பாங்கிறது கிடையாது அபவசிய யாருக்கு பிறப்பற்றவராக இருக்கக்கூடியவர் சம்சாரித்வம் இவ பிரதீதம் வாரயத்திங்கிறார் எதுக்காக அந்த அபவசியனா அது வந்து பரிகர அலங்காரம் சாபிப்பிராயமா போட்டிருக்கிற ஒரு விசேஷம் என்னன்னா அது இவர் வந்து மனைவியோட உட்காந்து கா அவளுடைய மடியில இவர் காலை போட்டு அவ வந்து பிடிச்சு விடுறாளா இந்த காலம் நம்ம நினைச்சுக்கணுமா இது வந்து ஒரு சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு பகவான் மாதிரினா நமக்கு தோன்றது அப்படின்னு ஒரு வேலை மைண்ட்ல தோணித்துன்னா அந்த ஒரு பிரதீத்தி அந்த ஒரு ஒரு தாட்டை வந்து வாரணம் பண்றாரா அபவசிய பவகான பிறப்பு உடையவர் அபவகான பிறப்பற்றவராக இருப்பவர் அதாவது இருசாரத்தோடு சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடியவர் சம்சாரத்துடன் சம்பந்தம் இல்லாதவரான பிபு ஆ எங்கும் இருக்கும் பரம்பொருளாக இருக்கும் அந்த விஷ்ணுவனுடைய ஜானுத்வயம் இரண்டு கால்களை ஹிருதி குறியாது மனசுல அவத்தி வைக்கலாம் குறியாத்துன்னு இல்ல தியானம் பண்ணணும் குறியாத் தியாயே ஜானுத்வயம் ஒரு தூரம் சொல்லிடுறேன் எல்லா உலகத்திற்கும் பிதாதுஹூ அஹ் உற்பத்தி செய்யக்கூடிய பிரம்மாவின் ஜனன்யா தாயாராக இருக்கும் ஜலஜ லோச்சனையா தாமரை கண்களை உடைய லக்ஷ்மியா லக்ஷ்மியினால் உருவோகோ நிதாய தன்னுடைய தொடையில் வைத்து கரபல்லவ ரோச்சிஷா அந்த கை போன்ற காந்தியை கொண்ட ஒரு காந்தியுடைய கைகளினால் எது சல்லாலிதம் எது வந்து கை பிடித்துவிடப்பட்டதோ தது விபோஹோ அபவசிய ஜானுத்வயம் அந்த விபுவனுடைய எங்கும் பரவி இருக்கும் பிறப்பற்றவரான அல்லது சம்சாரத்துடன் சம்பந்தம் இல்லாதவரான விஷ்ணுவனுடைய ஜானுத்வயம் இரண்டு கால்களை ஹிருதி குறியாது ஹிருதயத்தில் தியானம் செய்ய வேண்டும் ஜுத்வயம் ஜலோச்சனையா ஜ லட்சுமியா அகிலசிய சுரவந்தித்திதையாங்கிறது லக்ஷ்மிக்கு அப்ஜெக்டிவ் எல்லா தேவர்களினாலும் வந்திக்கப்படுபவர் ஏன்னா உலகத்தையே சிருஷ்டி பண்ண பகவானுக்கும் பிரம்மாவுக்கும் அம்மான்னா பிரம்மாதான் வந்து பிதா தேவர்களுக்கு அதனால தேவர்கள் வந்து அஹ் வந்திக்கப்பட வேண்டியவர்களாக ஆறாம் சாரி தேவர்களினால் வந்திக்கப்படும்

இத மனசுல நம்ம தியானம் பண்ணணும் ரெண்டு விஷயத்த இங்க சொல்லிடுறாரு ஒண்ணு தொட இன்னொன்னு அதுக்கு மேல இடுப்பு பிரதேசம் பின்பாகம் ரெண்டுத்தையும் சொல்லிடுறாரு ஊரு இரண்டு தொடைகள் நிதம்ப பிம்பம் பின்பகுதி இடுப்பு பகுதி அதை ரெண்டுத்தையும் இங்க சொல்றார் முதல்ல ஊரு அதை நினைவுபடுத்துறதுக்கு எப்படின்னா இந்த கருடன் மேல உட்கார்ந்து இல்லையோ கருடனுடைய ரெண்டு புஜம் ரெண்டு சைடு அது மேல அந்த தொடை இருக்கான் அப்படி நினைவுபடுத்திக்கோங்கிறார் தொகளை சுபர்ண பூஜையோஹோ அதி சோபமானோ அதினோ உபரி ஸ்ரீந்திர சுவாமிய பார்த்தா கிளியர் ஆயிடும் சுபர்ண புஜையோகோ ஸ்கந்தையோஹோ அதி உபரி அவனுடைய சுபர்ணங்கிறது கருடன் கருடனுடைய புஜையோஹோ சுபர்ணன்னு அழகான ஒரு தங்க கலர்ல மின்ற ஒரு பர்ண பெதர்ஸ் அவனுக்கு இருக்கு அந்த ரக்கைகளை உடையவனான கருடன் இருக்கு சுபர்ணு சுபர்ணங்கிறது வேத வாக்கியங்கள் இருக்கு சுபர்ண சுபர்ணு சுபர்ண கருடனுடைய இரண்டு தோள்பட்டைகளில் மேல் தோள்பட்டைகளின் அதி உபரி சோபமானம் பிரகாசமா அப்படியே அழக விளங்கக்கூடியதாக இருக்கும் ஓஜோ நிதி ஓஜசன பலம் பலத்தினுடைய நிதி ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய தொடை தொட பாகு இது ரெண்டும் உங்களுக்கு வந்து பலத்தை கொடுக்கக்கூடியது காலுக்கு பலம் கிடையாது தொடக்கி தான் உங்களுக்கு அந்த பலம் என்ன அந்த இதுக்கு கீழே அடிக்கிறது தொடையில அடிக்கிறதெல்லாம் வந்து நாட்டு அலௌட் ஆக்சுவலி இந்த இதுல கத அஹ் மல்யுத்தத்துல அதெல்லாம் இருக்குல்ல பலம் உங்களுக்கு வந்து தொட பிகாஸ் இட் கிவ்ஸ் த கோர் ஸ்ட்ரெங்ஸ் டு ஸ்டாண்ட் அதனாலதான் தைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இங்க வந்து அதுக்கேத்தா மாதிரி சண்டைக்கு போச்சு பகவான் வந்து கருடன் மேல வந்து வாகனமா அவர் வந்து கலம்பும் பொழுது அந்த ஒரு காட்சிய வந்து மனசுல நம்ம வாங்கணும்னா அதுக்குண்டான அப்செக்டிவ்ஸ போட்டாதான் அழகா இருக்கும் இல்லையா சுபர்ண புஜையோகோ கருடனுடைய உம் ஆஹ் சுபர்ணோ வாய் வாகனான் இருக்கு கரெக்ட் உம் ஆஹ் சுபர்ண புஜையோகோ சுபர்ணன் கருடனுடைய புஜையோகோ இரண்டு தோள்பட்டைகளில் அதி உபரி அதன் மேல் சோபமானோ விளங்கக்கூடியதாக இருக்கும் ஓஜோ நிதி ஓஜஸ் பலம் பலத்தினுடைய ஆதாரபூதமாக இருக்கும் அதுக்கப்புறம் அதனுடைய கலர் பார்க்கறதுக்கும் நம்ம வந்து மைண்டில் கொண்டு வரத்துக்கு வர்ணத்தை சொல்லணும் அதசிகா குசுமாவ பாசம் அவபாச பிரகாசிக்கின்றன எது போலன்னா அரசிக்கா குசுமம் இதுல கிருஷ்ணாஷ்டகத்துல ஆமா அதசிகா குசுமம் அதசி புஷ்பம்ங்கிறது ஒரு குட்டி ஒரு ப்ளூ கலர் ஃபிளவர் அது அந்த பகவானுக்கு சொல்லும் நம்ம கருப்பு நீலம் பச்சை எல்லாமோ ஒரு 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 கலர் சொல்லுவோம் எனி டார்க் அந்த அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஹியூ ஒரு கலர் அதசிகா குசுமம்ங்கிறச்சு அதசி புஷ்பம் அந்த அத்தசிங்கிற புஷ்பத்தை போல் அவபஹாச ஒரு ஒரு வர்ணத்தை கொண்டதாக இருக்கும் இரண்டு தொடைகளையும் அது ஒரு சென்டென்ஸ் அடுத்த சென்டென்ஸ் வாசசி வர்த்தமான காஞ்சிகலாப பரிரம்பி நிதம்ப பிம்பம் அவருடைய இடுப்பு பிரதேசத்துல அவர் வந்து பீதாம்பரத்தை கட்டி இருக்கார் அந்த பீதாம்பரத்துக்கு மேல ஒட்டியானம் தொங்கறது இப்படி அழகாக இருக்கக்கூடிய இடுப்பு பிரதேசம் அதையும் மனசி ஹிருதி குறியாத் அதையும் மனசுல தியானம் பண்ணணும் பிம்பம் எப்படி இருக்கு அது சுற்ற வியாலம்பி வியாலம்பிங்கிற கால் வரையில் தொங்கின்றிருக்க கூடிய ஒரு பட்டு வஸ்திரம் சோ வியாலம்பி ஆ குல்பம் லம்பமானம் குல்பான ஆங்கிள் அந்த குல்ப பிரதேசம் ஆங்கிள் பிரதேசம் வரையில் லம்பமானம் அஹ் நீண்டு இருக்கக்கூடியதாக வியாலம்பி அஹ் இது வரைக்கும் கணுக்கால் வரையில் உங்களுக்கு வந்து அஹ் தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பீத வர வாசசி பீத்த நல்ல ஒரு பீதாம்பர வாசசின்னு போட்டிருக்கார் ஒரு நிமிஷம் ஆஹ் டெக்ஸ்ட் பீத வர வாசசின் தான் இருக்கு ஆமா வரன நல்ல வசத்தியான ஒரு வஸ்திரம் வசத்தியா இருக்கக்கூடியது வாசசன வஸ்திரம் பீதான எல்லோ கலர் சோ நல்ல மஞ்சள் கலர்ல மஞ்சள் வர்ணத்துல இருக்கக்கூடிய வசத்தியான வாசசி அந்த வஸ்திரத்தில் வர்த்தமான இருக்கக்கூடிய காஞ்சி கலாப காஞ்சிங்கிறது முன்னாடியே சொன்னேன் ஒட்டியானம் அந்த ஒட்டியான ஒட்டியானம் எனும் ஒரு கலாப ஆபரணம் கலாபங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் ஒவ்வொரு இடத்துல சில இடங்கள்ல சமூகம்ங்கிற அர்த்தத்துல வரும் இங்க வந்து கலாபங்கிறதுக்கு ஆர்னமெண்ட்ங்கிற பூஷணம்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் சோ காஞ்சி கலாபா காஞ்சி ஒட்டியானம் எனும் கலாப ஒரு ஆபரணமானது அதை பரிரம்பி அதன் அதனுடன் அதனால் வளைத்து வைக்கப்பட்ட அதனால் அலங்கரிக்கப்பட்ட நிதம்ப பிம்பம் இடுப்பு பிரதேசத்தை மனசில் தியானிக்க வேண்டும் வர வாசசி வர்த்தமான காஞ்சிகலாபரம்பி நிதம்ப பிம்பம் அடுத்தது नाभि ह्रदं भुवनकोश बहुोदरस्थं यत्र आत्मयोनि धिशणा अखिल लोकपद्मं व्यूढं हरिणमणि वृषस्थनयोहो अमुश्य ध्यायेत् द्वयं विशद हार मयूख गौरं ध्यायेत नाभि ह्रदं ध्यायेत् अधिक अपरं स्तनयोघं द्वयं नाभि अधिक मार्ब இது ரெண்டுத்தையும் நம்ம தியானம் பண்றதுக்கு சொல்ற நாபி ஹிரதம் ஹிரதனா ஒரு லேக் அதாவது தடாகம் போல் இருக்கக்கூடிய அவருடைய நாபி பிரதேசம் அந்த நாபி பிரதேசம் எப்படி இருக்கு புவன கோஷ குஹா உதரஸ்தம் புவன கோஷம் எல்லா புவனங்களினுடைய ஒரு சமூகம் அதனுடைய ஒரு அதிஷ்டான குஹான அதிஷ்டானம் அதுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய உதரம் வயிற்றில் இருக்கிறது பகவானுடைய வயிறுதான் எல்லா புவனங்களினுடைய அதிஷ்டானமாக இருக்கு அந்த வயிற்றில் ஸ்தம் இருக்கக்கூடியது எது இந்த நாபி பகவானுடைய நாபி பிரதேசத்தை வர்ணிக்கிறது எல்லா எந்த பகவத் ஸ்துதியை எடுத்துட்டாலும் ஒரு பாதாதிக்கேஷ வர்ணனம்ங்கிறது இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு அங்கத்தையும் நம்ம மனசுல வந்து தியானிக்கணும் அந்தந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியை வச்சிருந்து லல்தாசஸ் நாமம் எடுத்துட்டாலும் சரி உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில இருந்து அம்பாளுடைய ஒரு ஒவ்வொரு அங்கத்தையும் மனசுல எப்படி தியானம் பண்ணணும்ங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாமாவளியும் அங்க இருக்கு சோ இங்க பு நாபிகிரதம் நாபி பிரதேசமானது எப்படி இருக்குன்னா புவன கோஷ எல்லா புவனங்களினுடைய கோஷ சமூகம் புவனானாம் கோஷசிய சமூகசிய குஹா அதிஷ்டானம் அதிஷ்டான ஆதாரமாக இருக்கக்கூடிய எது உதரம் யாருடைய வயறு எல்லா புவனங்களுக்கும் ஆதாரமாக இருக்கோ தானே யசோதருக்காக வாயை திறந்த பொழுது வாய்க்குள்ள அத்தனை உலகங்களையும் ஈரேழு புவனங்களையும் அவன் அவனுக்கு அவளுக்கு அப்போ அவ யாருடைய வயிறானது உதரம் இந்த எல்லா உலகங்களினுடைய சமூகத்துக்கு ஒரு அதிஷ்டான பூதமாக இருக்கோ அந்த உதரத்தில் ஸ்திதம் இருக்கக்கூடியதாக இருக்கும் நாபி ஹிரதம் அந்த நாபி பிரதேசம் மேலும் அந்த நாபியில தான் உலகத்தையே உற்பத்தி செய்யக்கூடிய பிரம்மா அந்த பிரம்மாவுக்கு உற்பத்தி ஸ்தானமான கமலம் அந்த நாபியில தான் இருந்தது சோ எத்த யோனி திஷணா அகில திஷண அகில லோக பத்மம் அகில் அஹ் அகில லோக பத்மம் எல்லா உலகத்துக்கும் ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய அந்த தாமரை தண்டு அந்த தாமரை தான் வந்து அவர் ஏழாக பிரிச்சு இந்த உலகத்தை வந்து சிருஷ்டி பண்ணார் மகத்து அது இதுன்னு படிச்சோம் அதான் இங்க சொல்லிட்டு வர ஆத்மயோனி ஆத்மயோனிங்கிறது சதுர்முக பிரம்மா பிரம்மாவினுடைய பீஷண இருப்பிடமாக இருக்கும் அகில லோக எல்லா உலகத்திற்கும் ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய பத்மம் தாமரை கொண்டதாக இருக்கும் நாபிக்ரதம் அந்த நாபி பிரதேசத்தை ஹிருதி குறியாது அத வந்து ஹிருதியில வச்சிருக்கு தியானம் தியானம் செய்ய வேண்டும் வியூடம்னா பத்மம் உத்தித்தம் ஆஹ் ஓகே ஓகே இப்படி எடுத்துட்டு இருக்காரு ஆத்மயோனி திஷன அகிலலோக பத்மம் எத்திர வியூடம் தத்து நாபிக்ரதம் எந்த நாபி பிரதேசத்துல இந்த உலகத்தையே சிருஷ்டி செய்யக்கூடிய அஹ் பிரம்மாவினுடைய இருப்பிடமான பத்மமானது வியூடம் வெளிவந்ததோ அப்பேற்பட்ட ஹிருதயத்தை மனதில் தியானிக்க வேண்டும் அடுத்தது மேல மார்பது சொல்றார் ஹரின் மணி ரிஷஹா அஹ் அமுஷ்ய ஸ்தனையோகோ விஷதஹார மயூக கௌரம் துவயம் இவருடைய அதாவது அமுஷே இந்த ஹரியனுடையோகோ மார்பு ரெண்டும் எப்படி இருக்குன்னா ஹரின்மணின் அது மரகதக்கல்லு மரகதக்கல்லுன்னு சிரேஷ்ட ரொம்ப வசத்தியான ஒரு மரகதக்கல்லை போல் விளங்கக்கூடிய ஸ்தனையோகோ இரண்டு மார்புகள் அந்த மார்பினுடைய துவயம் மார்பினுடைய ரெட்டை மார்புகளினுடைய ரெட்டைன்னு அப்படி அது வந்து சம்ஸ்கிருதத்துல கன்ஸ்ட்ரக்ட் அது ஸ்தனயோகத்வயம்னு இரண்டு மார்பு பிரதேசம்னு எடுத்துக்கணும் சோ மரகதக்கல்லு போல விளங்கக்கூடிய அவருடைய இரண்டு மார்புகளையும் அதுல எப்படி இருக்குன்னா இருக்கு மயூக கௌரம் நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய முத்துமாலை போட்டுன்னு இருக்கார் அந்த முத்து மாலையினுடைய மயூக பிரகாசத்தினால் கௌர வெண்மையாக இருக்கக்கூடிய மார்புகள் இரண்டையும் தியாயேத்து தியானம் செய்ய வேண்டும் நாபி அடுத்தது மார்பு